விடுதலை புலிகளை நீங்கள் அங்கீகரிக்கக்கூடாது. அவருடன் நீங்கள் அந்த வேலைத்திட்டத்தை செய்யக்கூடாது. நான் ஒரு தலைவனாக செயல்படுகிற பொழுது உண்மையை நான் பேசுபவனாக இருக்கணும். தமிழரசு கட்சி என்பது 75 வருட வரலாற்றை கொண்ட ஒரு பாரம்பரிய கட்சி. தமிழ் தேசிய நீக்க அரசியல் முன்னெடுக்கப்படுது. அதான் அந்த இளைஞர்களிடம் மாற்றம் மாற்றம் என்ற சொல்லு எப்படி வருகிறது என்றால், இளைஞர்கள் புதிய இளைஞர்களை தாங்கள் அணைத்துக் கொள்வதன் மூலம் தமிழ் தேசியம் எல்லாம் ஒரு போலி. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் ஊழல் பெரியாரும் பேசினார்களாம், ஒரு போதவசு பெரியாரும் பேசினார்களாம், கஞ்சாண்ட சொல்லி இருந்ததா. அப்போ நாங்கள் இவ்வளோ ஒரு தெளிவான அரசாங்கம் நடத்தியிருக்கிறோம் அந்த காலத்தில். ஒரு ஒரு ஒற்றை தலைவனுக்கு கீழ் கட்சிக்குள்ளே இருப்பவர்களாலேயே உங்களுக்கு வழக்கு போடப்படுவதாக சொல்கிறீர்கள். ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு ஜனநாயகத்தை நிறுவ முடியும், அல்லது கட்சிக்குள்ளேயே பிரச்சனையை தீர்க்க முடியாத உங்கள் தரப்புகளால் எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்க்க போகிறது? கொள்கையில் சற்றும் தளராமல் கடைசி வரைக்கும் நான் அது என்ன இழப்பு வந்தாலும் அதுக்காக முகம் கொடுத்தேன். 2004 ஆண்டிலே தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த கட்சியை வெளியில் கொண்டு வந்து அறிமுகம் செய்தார். ஆகவே இது ஒரு தியாகங்களால் கட்டி வளர்க்கப்பட்ட கட்சி. இப்போ வந்திருக்கிற அரசாங்கமும் சரி, இல்லை சிங்கள தலைவர்களும் சரி, நீங்கள் மாறது தயாரா? வாங்க பேசுவோம். அடுத்த சந்ததியிடம் தமிழ் தேசிய இருப்பை கொண்டு செல்வதில் நான் ஒரு பெரும் பங்காற்றியிருக்கேன். ஒற்றை தலைவன் முல்லைத்தீவு காட்டுக்கு இருந்தாலும், யாழ்ப்பாணத்திலும் சரி, அல்லது வன்னியிலும் சரி, இலங்கையிலும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் கூட எவ்வளவு நேர்த்தியாக இருந்தார்கள், எவ்வளவு நேர்மையான அரசியல் செய்தார்கள். நீங்கள் அண்மையிலே இந்த வேட்பாளர் அறிமுக நிகழ்விலே உரையாற்றுகிற போது சொன்னீர்கள், வழக்கு போட்டு தலைவர் பணி ஆற்ற முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நீங்கள் என்ற விடயத்தை அந்த மேடைகளை குறிப்பிடுகிறீர்கள். யாழ்ப்பாணத்திலே புதிய வழக்கொன்றும் உங்களுடைய கட்சிக்கு எதிராக போடப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடவடிக்கைகளை இது எந்தளவு தூரம் செல்வாக்கு செலுத்தப் போகிறது? நான் கடந்த ஜனவரி மாதம் 21 எங்களுடைய கட்சியினுடைய உள்ளக தேர்தல் மூலம் தலைவராக தெரிவு செய்யப்பட்டேன். ஒரு பெரிய மாற்றத்தையும் தந்திருந்தேன். ஆனால் கட்சியிலேயே உள்ள ஒரு சிலரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு என்னுடைய இடைக்கால தடை விதிக்கப்பட்டு நான் இன்று தலைவராக இயங்க முடியாத தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக என்னுடைய கட்சியிலே இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக ஒரு செய்தியை பார்த்தேன். ஆனால் இதுவரை அது நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறதா, அல்லது அதுக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா, எத்தனையாம் தேதி அந்த வழக்கு எடுக்கப்படும் என்ற விஷயங்களில் ஒரு சரியான தெளிவான செய்திகள் இதுவரையும் வெளிவந்ததாக நான் பார்க்கவில்லை. ஒரு நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்ட ஒரு பிராது, ஒரு வரைவு வழியிலே வந்திருக்கிறது. அதில் யாரும் கையெழுத்து வைக்கவில்லை, இன்னாரால் அந்த வரைவு செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த விடயம் தொடர்பில் ஒரு தெளிவான செய்தியை அதில் காணக்கூடியதாக எனக்கு இருக்கவில்லை. அந்த வழக்கு எடுக்கப்படுமா, அது நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுமா, அல்லது அப்படியே நூந்து போயிடுமா என்பது கூட சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே நான் அதை பற்றி பெருசாக அள்ளிக்கொள்ளவில்லை. வழக்கு எடுக்கப்பட்டால் அதன் பிறகு பிற்பாடு நாங்கள் பேசிக்கொள்ளலாம். கட்சிக்குள்ளே இருப்பவர்களாலே உங்களுக்கு வழக்கு போடப்படுவதாக சொல்கிறீர்கள். ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு ஜனநாயகத்தை நிறுவ முடியும், அல்லது கட்சிக்குள்ளேயே பிரச்சனையை தீர்க்க முடியாத உங்கள் தரப்புகளால் எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்க்க போகிறீர்கள்? கட்சியில் வழக்கு போடுறத ஜனநாயகம் என்று சில பேர் சொல்லிக் கொள்கிறார்கள். வழக்கு போட்டவரையே அதுதான் ஜனநாயகம் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இது பல நாடுகளில் ஒருவர் கட்சியில் வழக்கு போடுறேன்டா ஒரு முதல் மத்திய குழுவுக்கு எழுத வேணும். அந்த குழுவில் நடவடிக்கை எடுக்கப்பட இல்லை என்றால் அவர் வழக்குக்கு போகலாம். ஆனால் இது மத்திய குழுவுக்கே தெரியாமல் வழக்கு போட்டு அவரும் மத்திய குழுவிலே இருந்து கருத்துக்களை சொல்கிற சூழல் தான் எங்களோட கட்சியில் இருக்கு. அப்போ இது உச்ச ஜனநாயகம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் இதுதான் இன்றைக்கு எங்களோட மக்கள்கிட்ட எங்களை அந்நியப்படுத்துது நிறைய விஷயங்களில். ஒவ்வொரு கட்டத்திலும் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி என்றால் ஏற்கனவே வழக்கில் இந்த கட்சி சீரழிஞ்சு போய் இரண்டாக நிற்குது என்று சொல்கிற நிலைமையும், இன்றைக்கு திருப்பி ஒரு வழக்கம் தமிழரசு கட்சிக்கு என்று சொல்கிற விடயம் ஒரு மலினப்படுத்தப்பட்ட விடயமாக மாறிடு. இதை விட இன்னும் நாளைக்கு யார் வழக்கு போடுவார்கள், யார் யார் போட மாட்டார்கள்? இரண்டால் எங்களோட அமைப்பு விதியிலே உள்ள குறைபாடுகளும், கடந்த காலங்களில் உங்களுடைய கட்சி அந்த அமைப்பு விதிகளை சரியாக பேணாமையும் எங்களுக்கான மிகப்பெரிய பலவீனங்களை தந்திருக்கிறது. அந்த பலவீனங்கள் நான் நினைக்கிறேன் அது ஒரு மிக கடினமானது. இது சரியான ஒரு புரிதல், ஒற்றுமை, ஏற்றுக்கொள்கிற தன்மை கட்சிகளை இருக்க வேணும். நான் பெருசு இல்லை, நான் விட மாட்டேன், இல்லை எனக்கு இந்த பதவி தான் வேணும், நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த மனநிலைகள், அல்லது விட்டு கொடுத்து அவர் தெரிவு செய்யப்பட்டவர் செய்யட்டும் என்று விடுகிற அந்த எண்ணங்கள் இல்லாத வரைக்கும் அது எங்கட கட்சி மட்டுமில்லை எந்த கட்சியாக இருந்தாலும் அது இந்த சவால்களை எதிர்கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று இருவாகும். ஆகவே நான் நினைக்கிறேன் கூடுதலாக இந்த கட்சியினுடைய வழக்கில் நேற்றும் கூட திருவண்ணாமலையில் கட்சியினுடைய இந்த வழக்கு நடைபெற்றது. ஆனால் திரும்ப அது இன்னும் 5 கடந்து கிட்டத்தட்ட 4 பிற்பாடு 2025 பிப்ரவரி மாதம் 13 இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட இருக்கும். அதிலேயும் கூட இன்னும் 2-3 விசாரணைகளுக்காக வழக்கு பின்னுக்கு போகலாம். ஆகவே அடுத்த ஆண்டும்
எங்களுடைய கட்சி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கிறது. அது இந்த கட்சிக்கு எதிராக வழக்கு போட்ட புண்ணியவான்களைத்தான் சாரும். கட்சிக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, நீங்கள் எல்லாம் மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறான் என்று கேட்டால் என்ன பதில் இருக்கிறது? வழக்கு நீதிமன்றம் வந்து போகிற விடயத்தையும் மக்களுடைய பிரச்சனை நியாயமான கேள்வி நீங்கள் கேட்கறது. மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கிறதுக்கு எப்படி போவீங்கள்? நீங்கள் கட்சிக்குள்ளே பிரச்சனை, கட்சிக்குள்ளே பிரச்சனை ஈகோ அடிப்படையில் இருக்கிறது. தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தங்களுடைய தோல்விகளை நியாயப்படுத்துவதற்கு கையாளுகின்ற கருவிகளாக இந்த வழக்குகளை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆகவே நான் நினைக்கிறேன்னு இது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக இருக்கின்ற காரணத்தினாலே கூடுதலாக இந்த விடயங்களில் அதிகமாக நாங்கள் பொறுமகாத்து தான் போவோம். நீங்கள் ஏன் பொறுமகாக்குறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் இதில் வெளிப்படையாக சில விஷயத்தை சொல்லிட்டு போனால் சில விட அது நீதிமன்றத்தை இவர் அவமதிச்சிட்டார்ன்ற ஒரு வழக்குக்கு அது ஒரு துண்டாகலாம். இப்போ ஏற்கனவே அப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்றது அகிலன் முத்துக்குமாரசாமிக்கு இருக்குது. அப்போ இப்படியான விஷயங்கள் நாங்கள் கவனமாகவும் நிதானமாகவும் கையாளப்பட வேண்டும். ஒன்று நான் தெளிவாக சொல்லக்கூடியது, என்னுடைய மக்களுக்கும் சரி உங்களுக்கும், தமிழரசு கட்சி என்பது 75 வருட வரலாற்றை கொண்ட ஒரு பாரம்பரிய கட்சி. அதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தளம் இருக்குது. அந்த தளமும் அதுக்கு இருக்கிற அந்த அந்த இருமாப்பும் அந்த கட்சிக்கு இருக்கிற நம்பிக்கையும் என்பது ஒரு சில தனி மனிதர்களுடைய அபிலாசைகளுக்காக அந்த கட்சியை சீரழிக்க இயலாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல தன்னுடைய உண்மையையும் நிலைப்பாட்டையும், குறிப்பாக தந்தை செல்வா அந்த கட்சியை தொடங்கி அதுக்கு சமஷ்டி கட்சி என்று பெயர் வைத்து அதனை கொண்டு வந்தார். 25 ஆண்டுகள் அந்த கட்சி கிடப்பில் இருந்த பொழுது 2004 ஆம் ஆண்டிலே தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த கட்சியை வெளியில் கொண்டு வந்து அறிமுகம் செய்தார். ஆகவே இது ஒரு தியாகங்களால் கட்டி வளர்க்கப்பட்ட கட்சி, ஒரு சிலருடைய பதவி மோகங்களால் கட்டி வளர்க்கப்பட்டதல்ல. தியாகமும் இரத்தமும் கண்ணீரும் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. ஆகவே அது கண்டிருக்கிற அந்த கட்சி கண்டிருக்கிற அந்த அந்த தைரியம், அந்த கட்சிக்கு இருக்கிற கெத்து ஒரு காலம் அளிக்கப்பட முடியாதது. கட்சி நிமிரும், அந்த நிமித்த அந்த கட்சி நிமிரும் வரைக்கும் என்னுடைய உழைப்பு தொடர்ந்தும் அந்த கட்சிக்காக இருக்கும். அதிலிருந்து நான் பின்வாங்க போவதும் இல்லை. நீங்கள் வெளியேறப்போவதும் இல்லை, இல்லை இந்த உழைப்பிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்ற விடயத்தை குறிப்பிடுகிறீர்கள். நீங்கள் கடந்த காலங்களிலே சில பேரை பரிந்துரைத்திருப்பீர்கள். அந்த பரிந்துரைத்த நபர்களை இன்றைக்கு உங்களை தனியாக விட்டு ஒரு குழுவாக இந்த தேர்தலிடம் நிற்பது போல ஒரு பிரமை காட்டப்படுகிறது. உண்மையான நிலைமை அப்படி இருக்கிறதா? இல்லை, நான் நல்லதைத்தான் நான் செய்கிறேன். உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன், நான் பல பேர் மாகாண சபையில் அமைச்சர்களாக வந்தவர்கள் கூட நான் ஒரு காலகட்டத்தில் நான் கட்சியில் சேர்ப்பதற்கு நானாக கொண்டு வந்தபோது அதுக்கு சத்தியலிங்கம் அவர்களை மாவியண்ணியை கூட்டிக் கொண்டு போய் வீட்டில் ஃபோன் கொடுத்து நிரப்பி கட்சியில் சேர்ப்பித்தவன் நான். சத்தியலிங்கம் ஒரு அமைச்சராக வர வேண்டும் என்பதில் முடிவெடுத்து கொண்டவள்ள நானும் ஒரு ஆள். குருராஜா சேரை ஒரு தேர்தலில் ஈடுபட வைத்து ஒரு கல்வி அமைச்சராக பார்ப்பதில் நான் என்னுடைய கட்சி பெரும் பங்கு ஆற்றியிருந்தது. நான் அந்த பங்கை ஆற்றியிருந்தேன். அனந்தி சசிதரனை கட்சியில் இணைத்து தேர்தலில் ஈடுபட வைத்து அவர் பிற்பட்ட காலத்தில் அமைச்சராக வந்திருந்தார். கட்சியில் கொண்டு வருவதில் நான் ஒரு பெரும்பங்கை ஆற்றியிருந்தேன். ஆகவே நான் எடுத்த முயற்சிகள் என்பது கட்சியை எவ்வாறு கொண்டு போகலாம், எனக்கு தனி மனிதனாக ஸ்ரீதரனாக நான் பார்க்கேன், எப்படி எப்படி கட்சியை வளர்ப்பதற்கான இவருடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தேன். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் என்னென்றால், காலம் யாரையும் காத்திருக்க வைப்பதில்லை. எல்லாத்துக்கும் வரலாற்று ஒரு இடம் இருக்குது. அது மெல்ல மெல்ல தன்னுடைய பணியை செய்யும். அதில் சில பேர் காணாமல் போவார்கள், சிலர்கள் கரைந்து போவார்கள், சிலர்கள் நிமிந்து நடந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே நான் தேவை என்று எங்களுடைய மக்கள் கருதினால், இல்லை ஸ்ரீதரன் இருக்கத்தான் வேணும் என்று எங்களுடைய மக்கள் யோசித்தால் மக்கள் தெரிவு செய்வார்கள். இல்லை, மக்கள் தேவை இல்லை என்றால் அது மக்களுடைய முடிவு. அவர்கள் தான் நீதிபதி. அவர்கள்ட்ட இருக்கிற அந்த ஜனநாயக ஆயுதமான வாக்குச்சீட்டு தீர்மானிக்க போகிற ஒரு பெரிய சக்தி. ஆகவே அது ஸ்ரீதரன் காணும். நீரப்பா வீட்டேண்டா பிரச்சனை முடிஞ்சு மக்கள்னு தீர்ப்பு வடிவா காய் என்று சொல்லி போட்டு போயிருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் வாரவர் இனிவிறக்க ஒரு காலத்தில் அவர் செய்யக்கூடிய நல்லதாக செய்வார் என்று நானும் நினைக்கிறேன். ஏன்னா நான் பிள்ளையா விடுறேன் வாரவர் செய்வார் என்று தான் அர்த்தம். நாங்கள் அந்த பக்கங்களில் ஆரையும் பிள்ளையாக பார்க்குறதல்ல. நான் நினைக்கிறேன் கூடுதலாக நல்லதுகளை நான் நினைச்சிருக்கிறேன். நல்லவர்களை கொண்டு வந்து கட்சியை வளர்த்து கொண்டு போகிறதில் பெரும், நான் போன முறையும் கூட நீங்கள் சொன்னது போல் சிலருக்கு வாக்களியுங்கள் என்று நான் கேட்டதுக்கு காரணமும் சொன்னேன். நான் இன்ன காரணங்கள் இன்ன தேவைகளுக்காக செய்யுங்கள்னு வெளிப்படையான எடுத்த கொள்கையில் சற்றும் தளராமல் கடைசி வரைக்கும் நான் அது என்ன இழப்பு வந்தாலும் அதுக்காக முகம் கொடுத்தேன். அது அந்த காலத்தில் நான் தேவைகளை பொறுத்து நடந்து கொண்டேன். நான் நினைக்கிறேன் இந்த காலம், இப்பொழுது இருக்கிற சூழல், நிலைமைகள், மக்கள் நல்ல முடிவுகளை எடுப்பார்கள்னு நான் கருதுகிறேன். கட்சிக்குள்ளே தனித்து விடப்பட்டிருப்ப போன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? தனி மனிதன் என்றது அப்படி ஒன்று இல்லை. மக்கள் தானே எங்கட பலம். மக்கள் தான் எனக்கு 2015 75,000 பேர் வாக்கு தந்தார்கள். 2020 ஆம் ஆண்டில்
34,000 மக்கள் வாக்கு தந்தார்கள். அதில் ஒரு சரிவு இருக்கிறது தானே? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, தனியாக ஸ்ரீதரனுக்கு இல்லை தானே? 2015 2020 தேர்தலில் தனியாக ஸ்ரீதரன் மட்டுமல்ல, கட்சி ரீதியாகவும் பெரிய சரிவு இருந்தது, எல்லா கட்சிகளுக்கும் அந்த சரிவு இருந்தது. அதே நேரம் சில பேர் முன்னேறியும் இருந்தார்கள். இப்போ 2010 நான் 10,075 வாக்குகள் தானே பெற்றிருந்தேன். யாழ்ப்பாணத்து மக்கள் தான் என்னை தெரிவு செய்து இருந்தார்கள். ஆகவே நாங்கள் பின்னடைவுகளையும் அல்லது சில சர்க்கல்களையும் வைத்து முடிவுகளுக்கு போக முடியாது. அது ஒரு தற்காலிக பின்னடைவுகளாக இருக்கக்கூடும். அவற்றை கடந்து எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் நினைக்கிற இதய சுத்தியான எங்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய மனங்களில் இருக்கிற உண்மை, அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லவேன். நான் ஒரு தலைவனாக செயல்படுகிற பொழுது உண்மையை நான் பேசுபவனாக இருக்கவேன். அந்த தலைவனாக என்னுடைய கருத்துக்களை நாங்கள் சரியாக சொல்லவேன். ஆகவே நான் தெளிவாக என்னுடைய மக்களுக்கான கருத்தை நான் சொல்லுகிறேன். ஆகவே அதை தீர்மானிக்கிற சக்தி அவர்கள்தான். அவருடைய முடிவு தான் இறுதி முடிவு. குறிப்பாக 2010 தேர்தல் அரசியலில் இருக்கிறீர்கள். ஒருவர் வந்து காலம் இன்னும் கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்கிற போது இந்த பணி முடியவில்லை என்று சொல்லித்தான் கேட்பார்கள். அது முடிக்க வேண்டும், அதற்கு ஒரு ஆணை தாருங்கள் என்று கேட்பார்கள். நீங்கள் 2010 ஆரம்பித்திடக்கூடிய இந்த பயணத்திலே மக்களுக்காக இதை செய்துவிட்டு இனியும் ஒரு ஆணை தாருங்கள் என்று கேட்கிறீர்கள். இப்போது நான் முதலே சொன்னது போல, ஒன்று எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை நான் மெல்ல மெல்ல ஏதோ என்னால் முடிந்த அளவு தக்க வைத்திருக்கிறேன். அடுத்த சந்ததியிடம் தமிழ் தேசிய இருப்பை கொண்டு செல்வதில் நான் ஒரு பெரும் பங்காற்றியிருக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு தேசிய நீக்க, தமிழ் தேசிய நீக்க அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது. அதான் அந்த இளைஞர்களிடம் மாற்றம் மாற்றம் என்ற சொல்லு எப்படி வருகிறது என்றால், இளைஞர்கள், புதிய இளைஞர்களை தாங்கள் அணைத்து கொள்வதன் மூலம் தமிழ் தேசியம் எல்லாம் ஒரு போலி, அது அப்படி இருக்காது, நீங்கள் ஒரு தேசிய இனம் இல்லை, நாங்களாம் இளைஞர்கள் என்ற ஒரு கோஷம் கட்டியெழுக்கப்படும். அப்போ அவர்கள் என்னை பரவலும்டாப்பா, அதெல்லாம் சமனானது தானே, எங்களுக்கெல்லாம் சமம் எல்லாம் கிடைக்கிது தானே. நாங்கள் அப்போ கடந்த காலத்தில் 60,000 பேர் போராடினா மொக்குத்தனமாக போராடினதா? அவர்கள் இந்த மண்ணுக்காக செத்தது வீணாக போனதா? அல்லது இந்த மண்ணில் நாங்கள் அழிக்கப்பட்ட சொத்துக்கள், அல்லது முள்ளிவாய்க்கால் கொல்லப்பட்ட மக்கள் வரை 400,000 மக்களுடைய உயிரிழப்புகளும் அப்போ இந்த போலியான வாழ்க்கை தானா? இப்போ இதுக்கு ஒரு அதே 1983 நடந்த ஜூலை கலவரம் என்பது அதே இளைஞர்கள், அந்த காலத்தில் இருந்த இளைஞர்களும் மாற்ற நோக்கி தானே ஆயுதம் தூக்கினார்கள். ஏன்னப்போ அவர்கள் அந்த நேரத்தை மாற்ற நோக்கி ஜனநாயக அரசியல் செய்வோம் கொண்டு போகவில்லை? ஆயுத ரீதியாக நாங்கள் அடக்கப்பட்ட பொழுது, ஆயுத ரீதியாக நாங்கள் கொல்லப்பட்ட பொழுது எங்களுக்கு வேறு வழி இல்லை. அந்த நேரம் ஆயுதத்தை தான் நாங்கள் தூக்க வேணும். அதனால் தான் அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு டிலோவினுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தங்கத்திர சொன்னார், நாங்கள் ஆயுதங்களை விரும்பி தூக்கிய மனநோயாளிகள் அல்ல, ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டது, வலிந்து திணிக்கப்பட்டது. அதே போல் அனிதா பிரதாப் அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் 1985 கொடுத்த சபையில் மிக தெளிவாக சொன்னார், நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேணும் என்ற எண்ணங்களை கொண்டிருக்கவும் இல்லை, ஆயுதங்கள் மீது நாங்கள் காதல் கொண்டும் இருக்கவில்லை, ஆனால் எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு, எங்களுக்கான பாதுகாப்பு, எங்களுடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் எங்கள் கைகளுக்கு திணிக்கப்பட்டது. அதனால் தான் நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேண்டிய நிர்பந்தம். ஒரு கட்டத்தில் பாலாண்ண சொன்னார், எங்களுடைய ஆயுத பிரதான ஆயுத வழங்கினது இலங்கை அரசாங்கம் தான், நாங்கள் வெளிநாட்டிலிருந்து ஆயுதம் கொண்டு இல்லை, எங்களுக்கான பிரதான ஆயுத வழங்கினர்கள் இலங்கை அரசாங்கம், அவர்கிட்ட சண்டை பிடிச்சது நாங்கள் பறிக்கிறோம். ஆகவே ஆயுதங்களை நாங்கள் விரும்பி தூக்கியவர்கள் அல்ல. நான் புதிய இளைய இளைஞர்களிடமோ அல்லது மாற்றம் வேண்டி சிந்திக்கின்ற அரச உத்தியோகத்தரிடமோ மாற்றம் வேண்டி சிந்திக்கின்ற புதிய பரம்பரையிடம் கேட்கிறேன், அந்த காலத்திலும் இதே இளைஞர்கள் தான் இந்த வேலையை செய்தார்கள். இன்றைக்கு அவர்கள் வயசு போயிருக்கலாம், 40 கடந்துட்டு போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அரசியல் ரீதியாக அடையலாமன்னு நினச்சி இன்னொரு 40 பிறகு நாங்கள் தமிழ் தேசிய நீக்க அரசியலும் செய்த பிறகு இந்த இடங்களில் எல்லாம் தைட்டி விகாரையும் அல்லது நாங்கள் குச்சவெளியில் இருக்கிற 30 விகாரையும் அல்லது எங்களுடைய குருந்தூர் மலையோ அல்லது இந்த இடங்களில் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சிங்கள குடியேற்றங்களும் வந்து சிங்களாக்களும் நாங்கள் சமராக இருக்கலாம் தானே, அதுக்கு பிறகு மாற்றம் தானே. அப்போ எல்லாம் முடிஞ்சு எங்கள் தேசத்தை இழந்த பிற்பாடு, எங்களுடைய மண்ணை இழந்த பிற்பாடு, எங்கள் மக்களுடைய ஆன்மாக்களை இழந்த பிற்பாடு நாங்கள் 40 கூட திரும்பி சொல்ல போகிறோமா? திரும்பி போராடுவோம். அப்போ போராட்டம் ஏன் நடந்தது அந்த வரலாற்றை முதலில் நாங்கள் படித்து கொண்டால், அதனுடைய சங்கதிகளை தெரிந்து கொண்டாலே மாற்றம் எங்கே தேவை, நாங்கள் சிஸ்டம் சேஞ்சுக்கு தயார். நான் வெளிப்படையாக சொல்கிறோம், நாங்கள் அது மாற்றத்துக்காகத்தானே இவ்வளோ காலம் போராடுறோம். 1970 இருந்து இன்று வரைக்கும் மாற்றம் வேண்டித்தானே போராடுறோம், நாங்கள் மாற்றத்துக்கு தயார்.
இப்போ வந்திருக்கிற அரசாங்கமும் சரி, இல்லை சிங்கள தலைவர்களும் சரி, நீங்கள் மாறுறது தயாரா? வாங்க பேசுவோம். நீங்கள் நீங்களாகவும், சிங்கள மொழியை நாங்கள் மதிக்கிறோம், சிங்கள தேசத்தை மதிக்கிறோம், கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை மதிக்கிறோம், சிங்கள மக்களுடைய ஒவ்வொரு கௌரவத்தையும் மதிக்கிறோம், அதே அனைத்து உரித்துக்களும் எங்களுக்கு இருக்குதானே. அப்போ எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய மண்ணை, எங்களுடைய மொழியை, எங்களுடைய தேசத்தை நீங்கள் மதிக்க தயாரில்லை என்றால், எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை, எங்கள் மீது புரியப்பட்ட மனித பேரவலங்களை, போர்க்குற்றங்களை நீங்கள் ஏற்க தயாரில்லை என்றால், நாங்கள் நீங்கள் எப்படி சந்திக்க போகிறோம்? எங்கே சந்திக்க போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும்? எப்படி எங்களுக்குள்ள புரிதல் வரப்போகுது? இதா சிஸ்டம் சேஞ்ச். அவை நாங்கள் தயார். நான் அண்மையில் ஜனாதிபதியை போய் நான் வாழ்த்து தெரிவிக்கிற பொழுது கூட நான் சில கோரிக்கைகளை வச்சுருந்தேன், குறிப்பாக சின்ன கோரிக்கைகள். ஒன்று, சில துயிலும் இல்லங்களை நீங்கள் உடனடியாக விடுவிக்கலாம். இந்த வர பொது நவம்பர் மாதம், இப்போ உதாரணத்துக்கு தேராவில் துயிலும் இல்லாமல் ஒரு 20 ஆமியை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை விடுங்களேன். மக்கள் போய் விளக்கு கொளுத்தி தங்களை பிள்ளைகளண்ட கல்லறையில் கட்டி புரண்டு அழுது கண்ணீர் விட்டு தங்களோட ஆற்றாமையை தங்களுடைய கண்ணீரை விடட்டும். நீங்களும் ஒரு போராளிகளாக இருந்து வந்த நீங்கள் எழுத்தில் கொடுத்துருக்குறேன். இன்னும் அதுக்கான சாத்தியப்பாடுகள் வரே இல்லை. அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக சொல்கிறார்கள். இன்றைக்கு அரசியல் கைதிகளில் ஒரு ஆள் விடுபட்டதாக நேற்று எனக்கு சொன்னார் திருவண்ணாமலையில். அண்ணன், நான் இந்த கிழமை தான் வந்தேன் வழியில், இன்னும் 8 பேர் இருக்கிறார்கள். இந்த அரவிந்தன் இன்னது கைது செய்யப்பட்டே தெரியாது. ஒருத்தர் இன்றைக்கு அரவிந்தன் ஜெயிலான் இருக்கிறார், காரணமே இல்லாமல் இருக்கிறார். இப்படி பல பேர். ஆகவே மாற்றம் என்பது முதலாவது மனங்களில் ஏற்பட வேணும். அப்படியே செய்யப்படுற சின்ன சின்ன இயல்பு வாழ்க்கையில் அது மாறப்படும். அந்த இயல்பு வாழ்க்கை மாறப்படுற பொழுது தான் மாற்றம் வரும். இப்போ குறிப்பாக முட்டைக்கு கூட பொருளாதார தடை இருந்ததான் எங்கள் நாட்டில். சவர்க்காரம் இல்லாமல் பனங்காக்களியிலையும் பன்னிச்சங்காயிலும் உடுப்பு தோஜாக்கள் தானே நாங்கள். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் 94 சந்திரியாவோட விடுதலை புலிகள் பேசுகிற பொழுது ஒற்றைக்கால இழுத்துழுத்து வந்த ரத்பத்தை வவுனியாவில் வச்சு என்ன முட்டைக்கு தடவி நாங்கள் நீக்கியிருக்கிறோம்னு சொன்னேன். சின்ன ரெண்டு பெட்டி கொடுத்தார் மக்களுக்கு, நாங்கள் நீங்கள் பொருளாதாரத்தை நீக்கிறோம், பெட்டியை கொண்டு போங்க. இப்படி இப்பெல்லாம் இத்தனை பெரிய அரசியல் செய்தார்கள். இன்றைக்கு 3000 ஏக்கர் காணி வலிகாமல் வடக்கில் விடுபட இல்லை. இன்றைய கிளிநொச்சி நகரத்தில் கிட்டத்தட்ட 32 காணி ஆமீன்ற கையிலான் இருக்குது நகரமே. அப்போ இந்த காணிகளை நீங்கள் விடுங்களேன், நாங்கள் சிஸ்டம் சேஞ்சுக்கு தயாராகும். காணி இருக்குது 13 அலுவலக பிரிவு யாழ்ப்பாணத்தில், மக்களுடைய குடியேற்ற காணிகள் இன்றைக்கு மக்கள் காத்திருக்கிறார்கள். இது மாற்றங்கள் என்பது இவ்வாறு தான் நடக்கலாம். அப்போ அதை விட்டுட்டு நாங்கள் பெருசாக கூவே இல்லாதே. மக்களுடைய காணியை பறித்து வச்சுக்கொண்டு அவர்களுடைய உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி அதில் விகாரியை கட்டி போட்டு பிறகு நாங்கள் அதை விடுறோம், அதே ஒரு பெரிய செய்தியாக்க இயலாது. சிம்பிளாக விடுங்க. இது எத்தனையோ பணிகள் அவர்களுக்கு முன்னால் இருக்குது. நாங்கள் குறை சொல்கிறது வேறு அரசாங்கத்தை நோக்கம் இல்லை. ஆனால் எங்களுக்கு முன்னால் எங்களோட தேவைகள் ஏராளம். இப்போ சாதாரணமாக பாருங்கள், 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக இணைந்த வடகிழக்குக்கு தற்காலிகமான இணைப்போடு வந்தது. ஜேவிபி 2006 வழக்கு போட்டு வடகிழக்கை பிரித்தது. சில வேளை அதில் அனுர குமாரசாமிக்கு ஈடுபடாமல் இருந்திருக்கலாம், வழக்கு போட்டவர் போல் சதித்தோடு சேர்ந்திருக்கலாம் உண்டைக்கு. ஆனால் நடந்ததா இல்லையா, யாருக்கு பேர் அது? சுனாமி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு சுனாமி கட்டமைப்பு 2004 இயங்குகிற பொழுது அனுரகுமார சாநாயக்க சந்திரியா அரசாங்கத்தில் விவசாய அமைச்சராக இருந்தவர். 2006 அவர் அமைச்சர் பதவியை துறந்து வழக்கு போட்டு வெளியேறுற பொழுது, அப்போ இது ஏன் நடந்தது, ஏன் வெளியேறினார்? விடுதலை புலிகளை நீங்கள் அங்கீகரிக்கக்கூடாது, அவருடன் நீங்கள் அந்த வேலைத்திட்டத்தை செய்யக்கூடாது. இது நடந்ததா இல்லையா? கிட்டத்தட்ட 40,000 போருக்கு ஜேவிபி சேர்த்து கொடுத்ததுன்றது சொல்லப்படுற விஷயம். 1983 நடந்த இனப்படுகொலைகளில் ஜேவிபி ஈடுபட்டாண்டு ரோகண விஜயவீரவை பிடிச்சி சிறையில் அடைச்சார் ஜேஆர் ஜெயவர்தனே, ஜேவிபி போராளிகளை அடைத்தார். அதெல்லாம் நடந்ததானே. அப்போ நாங்கள் கதிர்காமத்தழகி மனம்பேரிக்கு நடந்த அநியாயம் எங்கள்கிட்ட இசைப்பிரியாவுக்கு நடந்தது. நான் பல தடவை பாராளுமன்றத்தை பேசியிருக்கேன். மனம்பேரி என்கிற கதிர்காமத்து அழகியை நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் சிங்கள இராணுவத்தினரே அவளை நிர்வாணமாக்கி ஒரு ஏவிபி போராளி என்பதற்காக எப்படி சுட்டுக்கொண்டார்களோ அதே மாதிரி எங்களுடைய இசைப்பிரியா எவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுக்கு நீதி வேணும், அந்த நீதியும் வேணும். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். சரி, குறிப்பாக இந்த முறை இந்த தேர்தலுக்காக நீங்கள் இந்த விஷயங்களை குறிப்பிடுகிறீர்கள், எவ்விதமான விஞ்ஞாபனத்தோடு மக்களை அணுகப் போகிறீர்கள்? ஒன்று, நாங்கள் மக்களிடம் பொய் சொல்லவில்லை. எங்களுடைய மக்களுடைய தேசிய இருப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அது வேண்டாமண்டா மக்கள் நிராகரிக்கட்டும். தமிழர்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கே உரித்தான வடக்கு கிழக்கு என்கிற அவருடைய தாயக மண்ணில் அவர்களுடைய அரசியல் உரிமை, அவர்கள் வாழ்வதற்கான உரிமை, அவருடைய நில உரிமை என்பது அங்கீகரிக்கப்பட்டு தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய
கடந்த கால எங்களுடைய கொள்கையும் அரசியல் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடும். நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது எங்களுடைய கட்சியில் எழுதப்பட்டிருக்கிற விதி. ஆகவே அந்த அடிப்படையை நாங்கள் திரும்பவும் வலியுறுத்துகிறோம். பொருளாதார ரீதியாக எங்களுடைய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில், எங்களுடைய தேசத்தை கட்டி எழுப்புவதில் நாங்கள் முடிந்த அளவுக்கு இந்தியாவோடும் ஏனைய நாடுகளோடும் இலங்கையோடும் சேர்ந்து செயல்படுவதற்கு அதற்கான திட்டங்களை வழங்குவதற்கும் கடந்த காலத்தில் ஒத்துழைத்தது போல ஒத்துழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் பொருளாதார பின்னடைவு என்பது அது எங்களுக்குமானது தான், தனியாக இலங்கைக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தமிழர்களுக்கும் பொருளாதார பின்னடைவு தான். ஆகவே பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதில் நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம். எங்களுடைய மக்களுக்கான ஒரு ஊழலற்ற கொரப்ஷன் இல்லாத நேர்மையான ஒரு அரசாட்சியை வழங்குவதில் நாங்களும் எப்பொழுதும் தெளிவான பார்வையை கொண்டவர்கள். நீங்கள் திரும்பி பாருங்கள், இப்போ தான் எல்லாரும் இதை சொல்கிறார்கள், விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் ஊழல் பற்றி யாரும் பேசினார்களா? ஒரு போதவஸ்து பற்றி யாரும் பேசினார்களா? கஞ்சாண்ட சொல்லியிருந்ததா? அப்போ நாங்கள் எவ்வளோ ஒரு தெளிவான அரசாங்கம் நடத்தியிருக்கிறோம் அந்த காலத்தில். ஒரு ஒரு ஒற்றை தலைவனுக்கு கீழ் நாங்கள் ஒற்றை தலைவன் முல்லைத்தீவு காட்டுக்கு இருந்தாலும் யாழ்ப்பாணத்திலும் சரி அல்லது வன்னியிலும் சரி இலங்கையிலும் சரி இல்லை வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் கூட எவ்வளவு நேர்த்தியாக இருந்தார்கள், எவ்வளவு நேர்மையான அரசியல் செய்தார்கள். அப்போ நாங்கள் ஒரு அரசாட்சி செய்த இனம், கண்ணுக்கு முன்னால் ஆட்சி செய்த இனம் நாங்கள். கண்ணுக்கு முன்னால் நாங்கள் பல பல துறைகளிலும் எங்களை அடையாளப்படுத்திய ஒரு இனம், அந்த ஆட்சியை கண்டு வளர்ந்த இனம் நாங்கள். இப்போ சிஸ்டம் சேஞ்சே சொல்லலாம், இல்லை மாற்றம் பற்றி எல்லாரும் பேசலாம். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் 2010 வந்த பிறகு நாங்கள் பேச போராளிகளை கூப்பிட்டால் அவர்கள் பேச முடியாது, பேசினால் உடனே திரும்ப எல்டிடிஎம் மூல் உருவாக்கம் செய்கிறார் என்று அவர்களையும் அரெஸ்ட் பண்ணுவார்கள், எங்களையும் அரெஸ்ட் பண்ணுவார்கள். இத்தனை நேரம் நான் 4 மாடி போயிருக்கிறேன், 6 தடவைகளுக்கு மேலே நான் 4 மாடி போயிருக்கிறேன். என் மீது சுட்டார்களே, நச்சியாமாவில் வச்சு என் மீது சுட்டார்களே. இதெல்லாம் கடந்து தானே வந்த நாங்கள். என்னுடைய காரியாலயத்தில் நான், மாவேசிய நாதராஜா, சுமந்திரன், சரவணபவன், எங்களுடைய கட்சியினுடைய அங்கத்தவர்கள் கூட்டம் நடத்துகிற பொழுது 2000 பேர் சிங்கக்கொடியோடு வந்து 2013 குண்டறிந்து கல்லறிந்து சிங்கக்கொடியோடு வந்து புடுங்கி எறிந்தார்களே கட்சியை அலுவலகத்தில். இந்த வேளமாலி தண்டைக்கு சேர்மன் 13 மாசங்கள் எந்த காரணமில்லா ஜெயிலில் இருந்தார். நாங்கள் இதெல்லாம் கடந்து வந்த நாங்கள். நாங்கள் ஏதோ சும்மா வானத்திலிருந்து நேராக குதித்து வந்து அரசியல் செய்யலை. 2010 இல்லை 15 கூட நாங்கள் 15 வரைக்கும் மக்கள்கிட்ட போடுற பொழுது மக்கள் சொல்லுவார், அடே உங்களுக்கு போடுவோம், ஆனால் எங்களை கூப்பிடாதீங்க கூட்டத்துக்கு. புனேயில் நாங்கள் 2011 ஊராட்சி மன்ற தேர்தல் போய் ஸ்பீக்கரை கட்டி போட்டு கதிரியை போட்டிருந்தால் சிஐடி தான் 40-50 பேர் நிற்கிறார்கள், போலீஸ் நிற்கிறார்கள், ஆமியே போட்டு கிடக்கு. ஆனால் மக்கள் ஒருத்தரும் இல்லை. நாங்கள் 4 காகத்தையும் 4 தந்திப்பூசையும் பார்த்து தான் பேசுகிறோம். நாங்கள் பேசிட்டு வெளியில் வந்தால் புனேரி கடைகளுக்கு இருந்து மக்கள் வெளியில் போகிறாரு. அப்படி தான் ஒரு காலம் இருந்தது எங்கள்கிட்ட. 2011 ஊராட்சி மன்ற தேர்தல் நேரம் வாக்குச்சீட்டுக்களை வீடுகளில் போய் 4 மணிக்கு ஆமியும் சிஐடியும் பறித்தார்களே, நடந்ததா இல்லையா? வரலாற்றை திரும்பி பாருங்கள். அப்போ இன்றைக்கு மாற்றம் பற்றி கதைக்கிறவர்கள், இன்றைக்கு சேஞ்ச் பற்றி சொல்கிறவர்கள், இப்படியெல்லாம் நடந்ததே பிறகு அரசாங்கம் நாங்கள் அங்கே அறிவித்து இங்கே அறிவித்து பிறகு ஃபெப்ரல் அது இதெல்லாம் வந்து அதுக்கு பிறகு பகல் பகலாக அனௌன்ஸ் பண்ணி மக்களை கூப்பிட்டு உங்கள்கிட்ட வாக்குச்சீட்டு இல்லைனாலும் வாங்கும் ஐசியை கொண்டு வாங்க, உங்களோட வாக்காளர் டாப்பில் உங்களோட பேர் இருந்தால் நீங்கள் வாக்களிக்கலாமண்டு இரவு 3 மணி 4 மணிக்கு வீடுகளுக்கு போகுது. என்ன எனது வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த என்னுடைய அண்ணர் பாஸ்கரனுக்கு அடித்து அவருடன் இந்த வாக்குச்சீட்டை பறித்து கொண்டு போனார்கள், துப்பாக்கி பின்பக்கத்தால் இடித்து பறித்து கொண்டு போனார்கள். 2011 இந்த ஜனநாயக மீறல்களை எல்லாம் கடந்து அரசியலில் மிகப்பெரிய பாதைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு நாங்கள் வந்துடுறாங்கள். ஆகவே மக்கள் நீங்கள் செய்தது புளையடாப்பா, நீங்கள் தேசியம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீங்கள், வீடு போங்கோ, மக்களிடங்க முடிவு தாராளமாக, அது மக்கள்ன முடிவு, நாங்கள் எங்கட முடிவல்ல. நான் 3 தடவைகள் மக்கள் என்ன தெரிவு செய்தார்கள், அது முழுமையான பாராளுமன்றமாக இருந்ததா இல்லையா என்பதற்கு அப்பால் நான் கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த உணர்வுகளை அடுத்த சந்ததியிடம் கொடுத்து செல்லுகின்ற எங்களுடைய விடுதலை வேட்கையை வெப்பம் தணியாமல் இளந்தலைமுறையுடன் கையளிக்கிற ஒரே ஒரு பணியைத்தான் என்னால் செய்ய முடியும். நான் தமிழம் பெற்றுத்தாரன்னு சொல்லுவேன், ஆனால் அதற்கான ஒரு தேச விடுதலைக்கான ஒரு வழியை, என் இனத்துக்கான ஒரு விடுதலைக்கான ஒரு பாதையை திறப்பதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சிக்க முடியும். அதை நானும் என்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் நாங்கள் ஆற்றியிருக்கிறோம், தொடர்ந்தும் நாங்கள் அந்த பணியை ஆற்றுவோம். ஒரு இனத்தின் விடுதலை என்பது 1 நாள் 2 நாளில் அல்லது 10 வருஷம் 15 வருஷம் நடக்கிறதல்ல. அயர்லாந்தின் விடுதலை 600 வருஷம், அதுக்கு பிறகு அவர் விடுதலை பெற்றார்கள். இன்றைக்கும் பலஸ்தீனம் எத்தனையாம் ஆண்டுலேருந்து போராடுறார்கள். மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஹிஸ்புல்லாவும் இருக்குது, கமாஸும் இருக்குது. ஏன் அவை ரெண்டு ஒன்று செய்ததில்லை? அப்படி என்ன ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலே இன்றைக்கு இஸ்ரேல் இருக்குமா? இதுதான் உலகம்.
உலகத்தில் விடுதலைக்காக போராடுற சக்திகள் உண்டாக மாட்டார்கள், விட மாட்டார்கள். எங்கள்கிட்ட இதுதான் நடக்கும். எங்கள்கிட்ட நாங்கள் ஜனநாயக கட்சிகள், ஆனால் நாங்களே இப்படி தான் இருப்போம். ஆகவே ஒரு இனத்தின் விடுதலை என்பது நீங்கள் நினைக்கிறது போல் இன்றைக்கு எல்லாம் சேஞ்சாக வந்துட்டு நடக்குமண்டல்ல. காலம் மாறுகிற பொழுது இன்றைக்கு சிந்திக்கிற ஒரு இளைய தலைமுறை மாற்றம் வேண்டுமென்றால், இதையே நாளைக்கு இன்னொரு இளைய தலைமுறை இவங்களை எங்களை ஏமாத்தி போட்டாங்கள், இவங்களை எங்களுக்கு எதுவும் தரையில்லை என்று அவர்கள் ஒரு வேறு வழியில் அதை படி சிந்திச்சா யார் நீங்கள் பதிலளிக்க போகிறீங்க? அந்த நேரம் நான் இருப்பனோ தெரியாது, சொல்ல நீங்கள் இருப்பீங்களோ தெரியாது, வரலாறு எப்படி கொண்டு போகும்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆகவே வரலாற்றின் பாதையில் வரலாறு பெற்றெடுத்த குழந்தைகள் நாங்கள். எங்களுடைய பணியை கௌரவமாகவும் நேர்த்தியாகவும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தூய சிந்தனையோடும் அதனை வழங்குவதுதான் எங்களுடைய கடமை. அந்த கடமையை ஸ்ரீதரன் சரியாக செய்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இல்லை அதில் பிழை என்றால் மக்கள் முடிவெடுக்கட்டும். பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம், தொலைப்படுத்த வேண்டிய விடயங்கள், நீண்டகால இடைவெளிக்கு பிறகு இந்த தேர்தல் காலத்திலே மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், மக்கள் மத்தியில் சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்களுக்கான பதில்கள் உங்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக ஐபிசி தமிழ் குழுவம் தன்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறது. நீண்டகால இடைவெளிக்கு பிறகு உசாந்தன் உங்களோடு நான் இந்த நேர்முகத்தில் கலந்து கொண்டதுக்கும், நான் நினைக்கிறேன் இந்த இடைவெளிக்கு பிற்பாடு ஐபிசி எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்கும் மக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். இன்றைய நாளிலே மேனாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருக்கிறார். நிகழ்ச்சியில் பேசப்படக்கூடிய விடயங்கள் அவரவர் குறித்தான என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். தீர்ப்பு மக்கள் கையில் என்ற விஷயத்தையும் கூறிக்கொண்டு இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம். அதுவரையில் நிகழ்ச்சி விடை கொள்கிறது. வணக்கம்.